வணக்கம். வைகை விஜய். நீதிகேட்டு ஒரு பதிவு. பொள்ளாச்சி சம்பவம். சட்டம் கடுமையாக இல்லாத இந்த நாட்டில் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று உணரும் போது எனக்கு கோபம்தான் வருகிறது. கதறிய சிறு பெண்ணின் கதறலை என் சகோதரியார் நினைக்கும் போது எனக்கு கோபம்தான் வருகிறது. அடிக்காதீங்க வலிக்குது நானே என்று நெஞ்சை பதற வைக்கின்ற வார்த்தைகள் நெஞ்சை சூட்டும் போது கோபம்தான் வருகிறது. குற்றவாளிகள் பெரும் பின்புலம் உள்ளவர்கள் என்பதால் அவர்கள் மீது கை வைக்க யோசிக்கும் காவல்துறை, உண்மை சம்பவம் என்று திறந்த நீதர யோசிக்கும் நீதித்துறை, இவர்களை எல்லாம் பார்க்கும் போது எனக்கு கோபம்தான் வருகிறது. ஒரு சம்பவம் நடந்துவிட்டால் அதற்கான விமர்சனம் நடந்து கொண்டிருக்கும் போது அடுத்த ஒரு சம்பவம் நடந்துவிட்டால் அதை பற்றி யோசிக்கக்கூடிய இந்த கேடுகட்ட மனிதர்களின் சமூகத்தில் நானும் ஒருத்தனாக இருக்கிறேன் என்று நினைக்கும் போது என் மீதே எனக்கு வெறுப்பும் கோபம்தான் வருகிறது. தேசத்தில் பற்றும் தீ தன் சட்டையில் பற்றும் வரைக்கும் எவனும் இங்கு சப்தம் விடுவதில்லை. கண்டிப்பாக இதற்கு நீதி கிடைக்க வேண்டும். கண்டிப்பாக இதற்கு நீதி கிடைக்க வேண்டும் எனது சகோதரிகளுக்கு.